தமிழ் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரை நோயை வெல்வது எப்படி? மாடர்னில் சொல்லணுன்னா ரிவர்சிங் த டயபெட்டிஸ். நான் உங்கள் டாக்டர் ஆர் சிவகுமார், டைரக்டர் சென்னை ஹெரிட்டேஜ் ஹாஸ்பிட்டல், ஃபார்மர் ப்ரொஃபஸர் சாராம் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த சர்க்கரை நோயை ஆயுர்வேதம் மூலமாக நம்ம எப்படி டீல் பண்ணலாம், எப்படி வென்று வெளியில் வரலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் முதல்ல க்ளீனாக தெரியணும். ஒன்று, ஆயுர்வேதம்னா என்ன? ரெண்டாவது, டயபெட்டிஸ்னால் என்ன? ஸோ ஆயுர்வேதம் அப்படின்றது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது ஒரு பாட்டி வைத்தியம், இது ஒரு மூலிகை வைத்தியம் அப்படின்னு ஒரு அன்சயின்டிஃபிக் மெட்டீரியலாக நினச்சிக்கிறாங்க. பட் ஆயுர்வேதம் என்பது ஒரு சயின்டிஃபிக் மெடிசன், ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு சயின்டிஃபிக் மெடிசன் விச் ஹாஸ் அதுக்குள்ளேயே இன்பில்ட் கைட்லைன்ஸோடு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு வியாதியை எப்படி அணுகிறது, அதோடைய சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குது, அந்த வியாதியை குணப்படுத்த முடியுமா முடியாதா, இது எல்லாமே சொல்லி வைக்கப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் மெடிசன் தான் ஆயுர்வேதம். ஸோ இப்போ ஆயுர்வேதம் பற்றி பார்த்தோம். அடுத்தது டயபெட்டிஸ்னால் என்ன? ஸோ மாடர்ன் மெடிசனில் டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு க்ரீக்கில் டு பாஸ் த்ரூ, அதாவது வெளியில் போக வைக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். மிலிட்டஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சுகர், ஸ்வீட்னஸ். ஸோ அதிகப்படியான அந்த ஸ்வீட்னஸ், அதாவது இனிப்புத்தன்மையை யூரின் மூலமாக வெளியேற்றது தான் லிட்ரலி டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்றது பேர். இந்த வார்த்தை வந்து நிறைய பேருக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியாது, அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொன்னேன். இதே வார்த்தைக்கு நம்மளுடைய பழங்கால மருத்துவத்தில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மதுமேகம். அப்போது மேகம்னா என்ன? அதிகமாக யூரின் போகிறது. மதுனா என்ன? தேன் போல் அதிகமாக யூரின் போகிறது. ஸோ அந்த தேன் போல் அதிகமாக யூரின் போகிறதும் டயபெட்டிஸ் மிலிட்டஸ்க்குள்ள எக்ஸ்பிளனேஷனும் ஒரு மாதிரி வருதுன்றதை உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, இந்த டயபெட்டிஸ் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆயுர்வேதத்துலேயும் மதுமேகம் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி மக்களிடையே ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, நான் குண்டா இல்லையே எனக்கு டயபெட்டிஸ் வராது, என் அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இல்லையே அதனால் எனக்கு வராது, நான் 40 வயசை தாண்டலையே அதனால் எனக்கு டயபெட்டிஸ் வராதுன்னு நிறைய ப்ரீ கன்செப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மனசுக்குள்ளே தானாக சில விஷயங்களை யோசி வச்சுருக்காங்க. நான் அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை முறையை அதுக்கு மாதிரி அமைச்சுக்கிட்டோன்னா மட்டும்தான் டயபெட்டிஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆயுர்வேதத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மதுமேகம், அதாவது டயபெட்டிஸ் எப்படி உருவாகுதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆசிய சுக்கம், ஸ்வப்ன சுக்கம், ததீனி, கிராமிய அனுப்ப அவதக்க மாம்சக, பயாம்சி, நவாண்ணபானம், குட வைக்கிருத்தம், கஃபகிருச்ச சர்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே சாப்பிட்டுட்டே இருக்கணுன்ற எண்ணம், சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி, எப்பொழுதுமே ஒரே இடத்துல உட்காந்து ஒரே இடத்துல படுத்து ஒரே இடத்துல எழுந்து இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம், தயிர் நிறைய சாப்பிட்றது, பால் நிறைய சாப்பிட்றது, கடல் வாழ் உயிரினங்களான மீன் போன்ற பொருட்களை அதிகமாக பயன்படுத்துறது. அடுத்தது நவ அன்னப்பானம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ரீசண்டாக வளைந்த தானியங்களை சாப்பிட்றது. அப்போது இந்த அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி பழைய அரிசி அப்படின்னு மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி பாஸ்மதியில் மட்டும்தான் அந்த பழைய அரிசி கிடைக்கிறது. ஸோ அந்த பழைய அரிசி சாப்பிட்டுறது தான் நல்லது. இந்த புது அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு டயபெட்டிஸ் வரும்னு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அடுத்தது குட வைக்கிருத்தம், அதாவது இனிப்பாக ஆகப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும், அதாவது அரிசி மட்டும் இல்லை, குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளம், அடுத்தது வந்து தேன், அதுக்கப்புறம் அந்த பொருட்களால் செய்யப்பட்ட எல்லா உணவுகளும், அதாவது சாக்லேட், பிஸ்கெட், கேக்கு, க்ரீம், பன், இந்த மாதிரி இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லைனாலும் இதெல்லாம் செய்யப்பட்ட பொருட்கள்னு ஒரு ஹிண்ட் அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அழகாக ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த டயபெட்டிஸ் உருவாகிறதுக்கான காரணங்கள் ஆயுர்வேதம் சொல்லியிருக்கின்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது இந்த டயபெட்டிஸில் உடம்பில் என்னப்பா நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்து ஒரு 25 பங்களா இருக்குது. பங்களா எல்லாத்துக்கும் வந்து வீட்டுக்குள்ளே ஆட்கள் இருக்காங்க, வெளியில் வந்து ஒரு வாட்ச்மேன் ஒவ்வொரு பங்களாக்கும் இருக்கிறார். வெளியில் வந்து ஒரு காய்கறிக்காரர் வரார். அந்த காய்கறிக்காரர் காய் வெத்துட்டே வராரு. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு காய்கறி வேணும்னு வாட்ச்மேன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இந்த எந்த வாட்ச்மேனும் அந்த காய்கறியை வாங்கி வீட்டுக்குள்ளே கொடுக்கலை, ஏதோ ஒரு காரணத்தினால கொடுக்கலை.
அப்போ என்னாகும், இந்த காய்கறிக்காரர் சுற்றி சுற்றி அந்த ஊரையே சுற்றி சுற்றி வருவார். வீட்டில் இருக்கவங்க பசியோடு இருந்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் இந்த காய்கறி உள்ளுக்கு போய் சேராதனால அவங்களுக்கு சமைக்க முடியல, சாப்பிட முடியல, எனர்ஜி இல்லை, தவழ்ந்து போகிறாங்க, வீக்காக போகிறாங்க. ஸோ இந்த சேம் எக்ஸ்பிளனேஷன் தான் டயபெட்டிஸில் பொருந்தும். அப்படின்னா என்ன, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சர்க்கரையாக மாறி நம்ம ரத்தத்தில் சுற்றி கொண்டே இருக்குது. அப்போது இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையானதை இன்சுலின் தான், அதாவது அந்த வாட்ச்மேன் தான் வாங்கி உள்ளே இருக்கக்கூடிய செல்களுக்கு கொடுக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய ஓனருக்கு கொடுக்கணும். அப்போது இந்த வாட்ச்மேன் இங்கே தூங்கி போயிடுறார், அதாவது இன்சுலின் இன்சென்சிட்டிவாக ஆகிடுறது. அப்போ என்னாகுது, இந்த குளுக்கோஸ் ஆனது உள்ள செல்களுக்கு போல, ஸோ செல்கள் இழைக்குது. செல்கள் எல்லாம் சேர்றது தான் டிஷ்யூ, டிஷ்யூலாம் சேர்றது தான் உறுப்புகள், உறுப்பு சேர்றது தான் உடம்பு. அப்போ உடம்பு இழைச்சி போகுது. எவ்வளோ நம்ம சாப்பிட்டாலும் அந்த எனர்ஜி கிடைக்காததுனால உடம்பு இழைச்சிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ அந்த டயபெட்டிஸில் எதனால் யூரின் அதிகமாக போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செல்களுக்கு வந்து உணவு கிடைக்காதனால செல் பிரெயினுக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு உணவு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்கிறதுனால பிரெயின் அப்பிடைட் சென்டர், அதாவது பசித்தன்மையை தூண்டுறது. அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு எப்பொழுதுமே பசி இருந்துகிட்டே இருக்குது. பசி இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான உணவு அந்த செல்களுக்கு போய் சேராதனால உடம்பு இழைச்சி போகிறது, யூரின் அதிகமாக போகுது. இதை தான் மாடர்ன் மெடிசனில் ட்ரையாட்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலியூரியா, பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, அதாவது அதிகமாக யூரின் போகிறது, அதிகமாக பசிக்கிறது, அதிகமாக தாகம் எடுக்கிறது. ஏன்னா அந்த சுகரோட வாட்டரையும் யூரின் மூலமாக வெளியேற்றுறதுனால உடம்புல நீராம்சம் குறையிறதுனால தாகமும் எடுக்குது. ஸோ இது மூணும் வந்து இன்றைக்கி இல்லை, ஒரு 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடியே ஆயுர்வேதத்தில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம பார்த்தோம். பொதுவாக ஆயுர்வேதத்தில் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு சூத்திரம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்தூல தேகி பலவான் ஹி ஏகஹோ கிருஷஸ் தத்தை வச்ச. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குண்டாக இருக்கிறவனுக்கு ஒரு வைத்தியம், ஒல்லியாக இருக்கிறவனுக்கு ஒரு வைத்தியம். ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் இந்த மாதிரி யாருமே டயபெட்டிஸை அணுகிறது கிடையாது. சுகரா, சுகர் லெவல் கம்மியாக அதிகமாக இருக்கா, அதை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு மட்டும்தான் எல்லா டாக்டர்ஸும் பார்த்துட்ருக்காங்க தவிர, இந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, அந்த பேஷண்ட்டுக்கு சுகரை எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம், எப்படி மெடிசனை நிறுத்தலாம், எப்படி அவர் மெடிசன் இல்லாமல் அவர் வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படின்னு யாருமே திங்க் பண்ணுறதில்ல. டயபெட்டிஸ் வந்துருச்சா, இனி லைஃப் லாங் நம்ம மருந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மனோபாவத்தை தான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை உருவாக்கிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம வென்று வரலாம். அப்போது குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான வைத்தியம், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான வைத்தியம். இது ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த குண்டாக இருக்கிறவங்கள்லாம் கஃப பிரகிருதி அப்படின்னு சொல்கிறது, இந்த ஒல்லியாக இருக்கிறவங்கள்லாம் பித்த பிரகிருத்தின்னு சொல்கிறாங்க. இந்த குண்டாக இருக்கிறவங்களுக்குமே டயபெட்டிஸ் வந்து ரொம்ப உடம்பு இழைச்சி கடைசியாக அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இன்சுலின் தேவைப்படும், அந்த ஸ்டேஜை வந்து வாதம்னு சொல்லுவோம். இந்த குண்டாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாமே, அதாவது கஃபமும் பித்தமும் சேர்ந்து வாதத்துக்கு போகும்போது இன்சுலின் தேவைப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனை நம்ம மருந்து இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த ஆரம்ப நிலையில், அதாவது ஒரு 5-6 வருடம் டயபெட்டிஸ் வந்து அதிலிருந்து நான் எப்படின்னா அது மீண்டு வரணும், எப்படின்னா அது மருந்து இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ முதல்ல நம்ம சவுத் இண்டியன் கல்ச்சரில் உணவை எப்படி சாப்பிட்றோமோ அதை அப்படியே பயன்படுத்தினாவே பாதி இந்த சர்க்கரையோடைய தாக்கத்தையும் இந்த சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளும் நம்ம கட்டாயம் தவிர்க்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் பசித்து புசி, அதாவது நல்லா பசித்து வாயில் ஜலம் ஊறுதே அப்படின்னு சொல்கிற மாதிரி வாயில் எச்சை ஊறின பிறகு சாப்பிட்றதே ஒரு மிகுந்த ஒரு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு முறை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல ஊறக்கூடிய பல அமிலங்கள் எல்லாமே வந்து பித்தத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சலைவா மட்டும் நம்மளுடைய உணவை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம உணவை நல்லாக மென்று உமிழ்நீரோட கலந்து உள்ளே அனுப்பினாவே பாதி ஜீரணம் அங்கேயே முடிஞ்சிருது. அப்போ அந்த மாதிரி முடியும் போது நம்ம உடம்பில் அதிகப்படியான சுகர் சேர்றது தவிர்க்கப்படுது. ஸோ இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய உணவு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தித்திப்பு கடை கைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, முதல்ல இனிப்பில் ஆரம்பித்து கடைசியாக கசப்பில் முடிக்கணும். ஆனால் நம்ம எப்படி சாப்பிட்றோம், முதல்ல சூப்பில் ஆரம்பித்து கடைசியாக ஐஸ்கிரீமில் முடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு உணவு முறை வைத்து கொண்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருக்குமே சுகர் வருது. அப்போது நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டில் வந்து இலை பரிமாறுதல் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா, முதல்ல ஸ்வீட்டு தான் வைப்பாங்க. அப்போ அந்த ஸ்வீட்டை எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த
உடம்புல பசி அதிகமாக இருக்கும் போது நல்லா உள்ள ஆசிட்ஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்வீட்டை கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஸ்வீட்டுக்கு நன்றாக ஜீரணமாகிவிடும். அப்போ அதில் இருக்கக்கூடிய சுகர் நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ அதனால தான் முதல்ல நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணும், அப்புறம் நெய் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் அந்த அமிலங்கள் குறையும் போது நம்மளுடைய உணவில் சில அமிலங்களை சேர்க்குறோம். அதனால தான் புளிக்குழம்பு, ரசம் அதெல்லாம் சாப்பிட்றது. கடைசியாக நம்மளுடைய அந்த அக்னி, அந்த நெருப்பை அணைக்கணுன்றதுனால தான் மோர் விட்டு சாப்பிட்றது. தயிர் என்பது நம்மளுடைய கல்ச்சரில் கிடையாது, மோர் தான் நம்ம விட்டு சாப்பிட்ணும். அப்போ அந்த மோர் விட்டு சாப்பிடும் போது நம்ம அந்த ஜீரணத்தை முழுமையாக ஆக்குறோம். ஆனால் இன்றைக்கி உள்ள உணவு முறை மாற்றி அமைஞ்சதுனால நமக்கு இந்த ஜீரணத்தில் கோளாறுகள் வருது. அதுவே பிற்காலத்தில் பல வியாதிகளாக மாறுது. அதுலேயே நமக்கு ஒபிசிட்டி வந்து, அதனால் டயபெட்டிஸ் வந்து, கொலஸ்ட்ரால் வந்து, எல்லா ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிருது. உணவு முறைகளில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது ஒரு 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உஷ்ணியாத் ஸ்னிக்தாத் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே உணவை சூடாக சாப்பிடணும். ஸ்னிக்தம், எப்பொழுதும் நம்ம உணவில் சில நெய்ப்பு பொருள் இருக்க வயேண்டும். அடுத்து மாத்ராவத், நம்ம வயிற்றில் வந்து 3 பகுதியாக பிரிச்சுக்கிட்டோன்னா, ஒரு பகுதி காத்தாகவும், ஒரு பகுதி தண்ணியாகவும், ஒரு பகுதி மட்டுமே உணவாக சாப்பிட வேண்டும். ஆனால் நம்ம இப்போ எப்படி சாப்பிட்றோம், வாயை திறந்தால் காக்கா கொத்திரும், அந்த அளவுக்கு உணவு இருக்கிற மாதிரி சாப்பிட்றதுனால தான் வியாதிகள் வருது. அடுத்தது ஜீரணவத், போன வாட்டி சாப்பிட்டது ஜீரணமான பிறகு தான் அடுத்த வாட்டி சாப்பிடணும். ஆனால் நம்ம இப்போ வந்து மணி அடித்த மாதிரி 3 வேளையும் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் கூட இன்னும் சில காரணங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது. இஷ்ட தேசே, அதாவது நமக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் உட்காந்து சாப்பிடணும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வாழ்க்கை சூழ்நிலையில் நின்றுக்கிட்டு சாப்பிட்றது, மறைஞ்சிக்கிட்டு சாப்பிட்றது, ஆஃபீஸில், டெஸ்கில், ஒர்க் பிளேஸில் உட்காந்து சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த உணவை வந்து ஒரு டியூட்டியாக, ஒரு கடமையாக மட்டும்தான் சாப்பிட்றோம் தவிர, அந்த உணவு நாளைக்கு நமக்கு ஒரு உறுப்பாக மாறப்போகுது, இந்த உணவு என்னுடைய கண்ணாக மாறப்போகுது, இந்த உணவு என்னுடைய மூளையாக மாறப்போகுதுன்ற எண்ணம் இல்லாமல் ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ போகணும். அதாவது நம்ம வாழ்வதற்கு முக்கியமாக தேவைப்படுவது உணவு. அந்த உணவுக்காக தான் நம்ம ஓடி ஓடி சம்பாதிச்சிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை மறந்துட்டு, எனக்கு சாப்பிடக்கூட டைம் இல்லை சார்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதனால் ஒரு நல்ல இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும். அதை விட முக்கியம், ந ஹசனம், ந ஜல்பனம், அதாவது சிரிச்சுக்கிட்டே, தமாஷ் பண்ணிக்கிட்டே, பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. தன் மனம் புஞ்சித்த, மனதை ஒருநிலைப்படுத்தி உணவில் வைத்து சாப்பிடணும். அதாவது நம்ம இந்தியன் கல்ச்சரில் ஈட்டிங் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஆக்ட், வேரஸ் மாடர்ன் கல்ச்சரில் ஈட்டிங் இஸ் எ சோஷியல் ஈவெண்ட். அதனால தான் நம்ம வந்து ஒரு நண்பரை மீட் பண்ண போகிறோன்னா ஒரு கோயிலில் போய் மீட் பண்ணுவோம், ஒரு பார்க்கில் போய் மீட் பண்ணுவோம். நம்ம எப்பொழுதுமே ஹோட்டலில் மீட் பண்ண பழக்கம் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னா எந்த ஹோட்டலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் படி சாப்பிடும் போது பேசவே கூடாது. ஆனால் இன்றைக்கி பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடிய ஒரு கல்ச்சரில் நம்ம வந்ததுனால தான் வியாதிகள் நிறையா ஆகிடுது. ஸோ இந்த மாதிரியான இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுடைய ஜீரணம் ஒழுங்காக நடக்கிறது. இந்த ஜீரணம் ஒழுங்காக நடக்கும் போது நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒழுங்காக செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இந்த ஒழுங்காக செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் போது நமக்கு சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சுகர் இருக்கிறவங்களுக்கும் சுகர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. ஸோ இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம கடைபிடிக்கணும். இது மாதிரி நம்ம உணவில் சில விஷயங்களை நம்ம மாற்றணும். அப்போ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1, அதாவது நம்மளுடைய அரிசி, அந்த அரிசியை வந்து முடிஞ்ச அளவுக்கு வடித்து சாப்பிட்டா நல்லது. பச்சை அரிசியை விட புழுங்கல் அரிசி சாப்பிட்டா நல்லது, புழுங்கல் அரிசியை விட கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டா நல்லது. இது எல்லாத்தையுமே வடித்து சாப்பிட்டா நல்லது. அரிசியினால் நமக்கு சுகர் வந்துடல. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அரிசி சாப்பிட்றோம் அதனால தான் சுகர் வந்துருச்சு, அரிசி சாப்பிட்றோம் சுகர் வந்துருச்சுன்னு. ஆனால் நம்ம அரிசி சாப்பிட்டு வளர்ந்த பரம்பரை தானே, நம்ம போய் அரிசியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அது நடக்கும்? அதனால் அரிசியை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம். என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த கை, அதாவது நான் வந்து 100 கிலோ இருப்பேன், என் கை பெருசாக இருக்கும், இன்னொருத்தர் 60 கிலோ இருப்பார், அவர் கை சின்னதாக இருக்கும். அதனால் 300 கிராம் அரிசி சாப்பிடுங்க, 400 கிராம் அரிசி சாப்பிடுங்கன்றது எல்லாருக்கும் சூட்டாகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அவங்கவுங்க கைக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கை அளவு தான் அவங்களுடைய உணவில் அரிசி இருக்கணும். அப்போ அந்த அரிசி நான் சொல்கிறது சாதம் மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பொங்கல், ஆப்பம், இடியாப்பம், ஊத்தாப்பம், சாதம், வெரைட்டி, ரைஸ் பிரியாணி உட்பட எல்லாமே அரிசி தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரிசியால் ஆன உணவுகளை ஒருவேளை தான் நம்ம சாப்பிடணும். எப்போ நம்மளுடைய லைஃப்குள்ளே கிரைண்டர் வந்ததோ,
எப்போ நம்ம லைஃப்குள்ளே ஃப்ரிட்ஜ் வந்ததோ அப்போவே நம்மளுடைய வியாதிகள் நமக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஃப்ரிட்ஜே ஒரு ரூம் அளவுக்கு பெருசாக வளர்ந்ததுக்கான காரணம் நம்மளுடைய சோம்பேறித்தனமேன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு முறைகள் மாறிடுச்சு, நம்ம வாழ்க்கை முறைகள் மாறிட்டதுனால தான் இன்றைக்கி வியாதிகள் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜையும் இந்த கிரைண்டரையும் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு டயபெட்டிஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இட்லி தோசை மாவில் கூட நம்ம வந்து வெந்தயம் சேர்த்து அரைப்போம். அந்த வெந்தயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இட்லி மாவில் இருக்கக்கூடிய அரிசியில் இருக்கக்கூடிய சுகர் நமக்கு அதிகமாக சேரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வெந்தயம். அதே மாதிரி இப்போ லட்டு வாங்குகிறோம், லட்டு வாங்கும் போது பச்சை கற்பூரம் போடுறாங்க. இது என்னடா இது பச்சை கற்பூரம், லட்டு டேஸ்ட்டாக இருக்குது, தேவையில்லாமல் உள்ள கிராம்பு இருக்குது, பச்சை கற்பூரம் இருக்குது, ஏலக்காய் இருக்குது, இதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம நினச்சி அதெல்லாம் ஒதுக்கிட்டு லட்டு சாப்பிடுவோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரமும் இந்த கிராம்பும் இந்த ஏலக்காயும் என்ன பண்ணுதுன்னா, உங்களோட சுகர் வந்து அந்த லட்டில் இருக்கக்கூடிய சுகர் வந்து உடம்புல அப்சார்ப் ஆகாமல் பார்த்துக்குது. இதே காரணத்தினால தான் மாடர்ன் டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா கூழ் சாப்பிடாதீங்க, கஞ்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கூழ் கஞ்சி சாப்பிட்டா என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் கண்டென்ட் ஏறிடுது. ஸ்டார்ச் கண்டென்ட் ஏறும் போது சுகர் நம்ம உடம்புல ஏறுது. அப்போது நம்ம எப்படி இந்த கூழை கஞ்சை சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா, திக்காக பண்ணி சாப்பிடலாம். இல்லை நம்மளுடைய கோயில்களெல்லாம் எப்படி கொடுப்பாங்க, கூழ் கூட அரிசியை கலந்து கூட வந்து ஒரு நல்ல ஒரு புளிப்பான ஒரு சைட் டிஷ் கொடுப்பாங்க. எதுக்காக இந்த சைட் டிஷ்னு கேட்டிங்கன்னா, நம்ம உமிழ்நீர் ஊற வைக்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஊறுகாய். ஊறுகாய்னால் இன்றைக்கி உள்ள மாதிரி மசாலா போட்டு காரம் போட்டு அது ஊறுகாயே கிடையாது, வெறும் உப்பில் ஊற வைத்த காய் அதுதான் ஊறுகாய். ஸோ அந்த ஊறுகாயை தொட்டு சாப்பிடும் போது உமிழ்நீர் நல்லா சுரந்து அது மூலமாக நம்ம ஜீரணிக்கும் போது நம்மளுடைய உடம்பில் சுகர் ஏறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இந்த உணவு முறைகளை எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம முதலையே பார்த்தோம். குண்டாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க, இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்க அதாவது பித்தமாக இருக்கிறவங்க, அதிகமாக வேர்க்கை உள்ளவங்க, ஒல்லியாக இருந்து அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க ஆனால் வெயிட் ஏறாதவங்க, அவங்கெல்லாம் எப்படி உணவை அமைச்சிக்கலான்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட உணவில் எப்பொழுதுமே அரிசி உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கலாம், பார்லி சேர்த்துக்கலாம், நெரிஞ்சில் சேர்த்துக்கலாம், தேற்றான் கொட்டை சேர்த்துக்கலாம், திரிபலை சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே அந்த சைடு அதாவது கஃபமாக இருக்கிறவங்க, குண்டாக இருக்கிறவங்க என்ன சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, அவங்க கோதுமையை சாப்பிட்லாம், ராகி சாப்பிட்லாம், பூண்டு சாப்பிட்லாம், மிளகு சாப்பிட்லாம், நாவல் கொட்டை சாப்பிட்லாம், திரிகடுகு சாப்பிட்லாம், பைத்தம்பருப்பு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை அமைச்சிக்கிட்டாவே நம்மளுடைய, ஏன்னா இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இது எல்லாமே சுகரை குறைக்கும், இது எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால தான் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காமல் சுகர் கண்ட்ரோல் ஆகுது ஆனால் குணம் ஆகிறது கிடையாது. ஸோ இதை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணினாவே சுகரை நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அடுத்தது எக்ஸசைஸ் அதாவது விஹாரங்கள், லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது, குண்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளிங், ஜாகிங், ரன்னிங், ஸ்விம்மிங் அந்த மாதிரி கை கால்களை நன்றாக ஆட்டி ஓடக்கூடியது வரக்கூடியது அந்த மாதிரியான வேலைகளை செய்யும் போது அவங்களுக்கு சுகர் நன்றாக கட்டுப்படும். இதை நம்ம ஒரு 70% பேரில் பார்க்குறோம். ஆனால் இந்த ஒல்லியாக இருக்கக்கூடிய 30% பேரில் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் அவங்கள மேலும் டயர்டாக்க தான் செய்யும். இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு அந்த லூஸ் மசில்ஸ் இருக்கிறத டைட்டன் பண்ணணும். அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, நின்ன இடத்துலேயே இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் அதாவது கார்டியோ எக்ஸசைசஸ் பண்ணலாம், டம்பிள்ஸ் எடுத்து எக்ஸசைசஸ் பண்ணலாம், கெட்டில் பெல்ஸ் வச்சு எக்ஸசைசஸ் பண்ணலாம், புஷ்அப்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம். அதே நீங்கள் யோகான்னு வந்தால் கூட அதுலேயுமே கூட இந்த குண்டாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு விதமான எக்ஸசைசஸ் இருக்குது. இந்த ஒல்லியாக அதாவது பித்தம் உடம்புல அதிகமாக இருக்கிறவங்கள வந்து சீதலி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணாயாமம் பண்ணான்னா அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும். வேறஸ் இந்த குண்டாக இருக்கிறவங்க யோகாசனங்கள் பண்ணி கபாலபாத்தி பண்ணும் போது அவங்களுக்கு சுகர் இன்னும் பெட்டராக கண்ட்ரோல் ஆகி அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் மருந்துகள். மருந்துகள்னு வரும்போது நிறைய ஆயுர்வேத மருந்துகள், ரொம்ப எஃபெக்டிவான மருந்துகள் இருக்குது. அதில் ஒரு மருந்தை மட்டும் நான் இன்றைக்கி சொல்லிக்க விரும்புகிறேன். அது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஷா ஆமலக்கி சூரணம். இப்போ நிஷா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள், ஆமலக்கி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய். அப்போ இந்த மஞ்சளும் நெல்லிக்காயும் ஒரு சேர அரைச்சி காலையில் ஒரு ஸ்பூன், ராத்திரியில் ஒரு ஸ்பூன் அதை வெந்நீர்லேயோ இல்லை தேன்லேயோ சாப்பிடும் போது சுகர் நன்றாக குறைந்து வருவதுடன் நாளப்போக்கில் சுகர் கட்டுக்குள்ளே இருக்கும் போது நம்ம மருந்துகளை குறைச்சி நிறுத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு அசௌகரியங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அவரை பார்த்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு உங்கள் சுகரை வென்று வாங்க.